திமுகவிற்கு அண்ணாமலைக்கு வைத்த வேட்டு, அதாவது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க நீட்ட வந்தா ஒரே கையெழுத்து போடுவோம், நீட்டா நிமித்திடுவோம் அப்படின்னு அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி சினிமா வசனம் பேசின ஒரு எம்எல்ஏ எல்லாம் இப்ப எங்க இருக்காருனே தெரியல. இப்ப அந்த பேச்ச, அந்த நீட்டுன்ற பேச்ச கேட்டாவே உங்களுக்கு வந்து இப்ப அலர்ஜி ஆகி போகுது, உடம்பெல்லாம் டக டகடன்னு அலர்ஜி மாதிரி இதாவது. இந்த நீட்டை பத்தி அண்ணாமலைஜி நேற்று முந்தானாலும் இவங்க நீட்டில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்றத வந்து அது உண்மை, அதை பத்தி விவாதத்துக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் இப்ப பயப்படுறாங்க திமுக காரன் எவனா இருந்தாலும் வந்து இது மாதிரி நீட்டுன்னா இப்ப அதை பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா தலைமைச் செயலகத்துல இருந்து வந்திருக்குமோ என்னமோ தலைமை அலுவலகத்துல இருந்து. இப்ப நேத்து வந்து வெள்ளை அறிக்கை கூட நீட் பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கதை, அதாவது நீட்டு வர்றதுக்கு முன்னால எத்தனை மெடிக்கல் காலேஜில் எத்தனை ஏழை பிள்ளைங்க படிச்சாங்க, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல போனாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, பிசி எவ்வளோ, எஸ்சி எவ்வளோ. அப்போ திமுக கவர்மெண்ட்ல வந்து மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்தது எத்தனை, இப்படி இதை பத்தி டீட்டெயிலா மொத்தத்தையும் ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுங்க. இப்ப நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, இதுல அரசு பள்ளியில படித்தவங்க எத்தனை பேர், ஏழை மாணவர்கள் எத்தனை பேர், கிராமப்புறத்துக்கு எத்தனை பேர், இதெல்லாம் கணக்கெடுத்து சொல்லுங்க எது பெட்டர்ன்றத அப்ப தெரிஞ்சு போவோம் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வெள்ளை அறிக்கை கேட்டோடனே அங்க திமுக வந்து அப்படியே கலங்கடிச்ச மாதிரி, ஐயோ சாமி நம்ம எங்கப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நாமளே போய் மாட்டிக்கிறோமே, ஏன்னா செஞ்சதெல்லாம் இவங்க தான் கார்பரேட் கம்பெனி மாதிரி மெடிக்கல் காலேஜில் 1 கோடி வாங்குறதுக்கு அந்த மாதிரி காலேஜுங்களை தானே கட்டி வச்சுப்பாங்க இவங்க ஆட்சியில், அதனால தானே இப்போ நீட்டு பற்றி அவ்வளோ துடிக்கிறது, ஏழை மாணவர்களுக்காகவே துடிக்கிறாங்க இவங்க, இருக்கிற மாணவங்கிட்ட 50 லட்சம் 1 கோடி 2 கோடி வாங்குறதுக்கு துடிக்கிறாங்கன்றது. இந்த வெள்ளை அறிக்கை கேட்டோடனே அவங்களுடைய வந்து பதில் வரல. உண்மையிலே இவங்க சின்சியராக ஏழைகளுக்காக உழைக்கிறவங்களான வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், அதை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியட்டும், அதில் நன்மை செய்மை எது மெஜாரிட்டியாக இருக்குதுன்றதை விவாதத்துக்கு வச்சுக்கலாம்.